கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் ஆயிருக்கிறது. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது உண்மையில் என்ன நடக்கும் என்று நாம் நம்பிக்கையாக இருக்கிறோமோ அதை குறித்து தைரியமாக இருக்கிறது. நம்மால் பார்க்க முடியாத விஷயங்களை குறித்து நிச்சயத்தை அது நமக்கு கொடுக்கிறது. ஆம், இன்றைக்கு நிறைய பேர் உற்சாகம் இழந்து மனசோர்வுக்குள்ளாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையின் மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை குறித்து சதா காலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் என்னவெல்லாம் இல்லையோ, அவர்கள் என்ன தவறுகளெல்லாம் செய்தார்களோ என்பதுதான் அவர்களுடைய எண்ணங்களை குழப்பமடைய செய்கிறது. எதிரியாகிய பிசாசு அவர்களிடமிருந்து நம்பிக்கையை திருடும்படி அவர்கள் இடம் கொடுத்து விடுகிறார்கள். இதை அவர்கள் அறியாமல் செய்துவிடுகிறார்கள். அவர்களுடைய எதிர்மறையான சிந்தனையால் தொடர்ந்து முன்னேற முடியாமல் தடையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களின்படி நாம் நம்பிக்கையாய் இருக்கிற காரியங்களை குறித்து தைரியமாய் விசுவாசிப்போம். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இலக்கு மேலும் மேலும் பெரிதாய் தெரியும். அப்பொழுது நீங்கள் அதை எளிதில் அடைந்து விடலாம். நம் தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்களுக்குள் நம்பிக்கை வளர்வதை நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே விசுவாசியுங்கள், தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திற்குள் சமாதானமாய் தைரியத்தோடு செல்வீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாவற்றையும் உம்முடைய சிலுவையின் கீழே சிறை வைக்கிறோம். அப்பா, எங்களுக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இன்று எங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் உம்மிடத்தில் விட்டு விடுகிறோம். சாத்தியமே இல்லை என்பதையும் நீர் எங்களுக்காய் செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும் தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.